கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களே ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் யாரெல்லாம் அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார், நம்முடைய ஜெப விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார், நம்முடைய குடும்பங்களை அவர் ரட்சிப்பார். எந்த ஒரு காரியத்திலே அடிமைத்தனத்திலே இருந்தாலும் கர்த்தரால் மாத்திரமே நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா! இன்றைக்கே அவருக்கு பயந்து வாழ்வோம். நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய வேண்டுதலை கேட்டு, நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை ரட்சிப்பார், நம்மை மீட்பார், நம்மை விடுதலையாக்குவார். விடுதலையாக்குகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், அவரையே சார்ந்து கொள்வோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை துதிப்போம், ஸ்தோதரிப்போம். சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். அவருக்கு பயந்து வாழ்வோம். நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார், நம்மை ரட்சிப்பார். அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.